Tamper நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஸ்பிளிட் ஸ்கிரீன் எஃபெக்ட்ல கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி வர்க் பண்றது. இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்னா என்ன அப்படிங்கறதை லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு. மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படினா கீ ஃப்ரேம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா தான் நம்ம கீ ஃப்ரேம்னா என்ன, எங்க வர்க் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படினா மொத்தம் 4 clip எடுத்துர்க்கேன். ட்ராக் 1 2 3 4 னு 4 ட்ராக்ல 4 clip வச்சிருக்கேன். சோ ஒரு ட்ராக்ல ஒரு clip இருக்கு. அந்த கிளிப்புக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா பிக்சர் இன் பிக்சர் எஃபெக்ட்டை அப்ளை பண்ணிருக்கேன். இந்த பிக்சர் இன் பிக்சர் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்றது, இந்த கிளிப்லாம் எப்படி நான் பொசிஷன் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொன்னது தான். அந்த வீடியோவை பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இத பாருங்க, அப்பதான் புரியும். சரி, இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு வீடியோவையும் நான் கீ ஃப்ரேம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண போறேன். எப்படி அப்படினா சினிமால சில இடங்கள்ல பார்த்திருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படினா ஃபுல் ஸ்கிரீன்ல விஷுவல் ப்ளே ஆயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆகும் அப்படினா ஃபுல் ஸ்கிரீன்ல ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு பொசிஷன்ல உட்காரும்போது அடுத்தடுத்த கிளிப் அங்கங்க வந்து நிக்கும். அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இங்க இருக்குது 1 2 3 4, அதாவது 4 3 2 1 அப்படிங்கறது. இது 4 3 2 1 அப்படிதான் இருக்கு. சோ இதை ஃபுல் ஸ்கிரீன்ல ப்ளே பண்ண போறேன். இது ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்து ஸ்ட்ரிங்க் அவுட் ஆகி வந்து நிக்க போகுது. அப்புறம் எல்லா கிளிப்பும் வந்து அந்த பொசிஷன்ல உட்கார போகுது. எப்படின்னா எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்றதுன்னா இங்க கிளிக் பண்ணி எடுத்துட்டு வரலாம், அல்லது உங்களோட ரைட் சைட் ஸ்கொயர் பிராக்கெட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் ஆயிடும். சோ எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நமக்கு பார்டர், ஃபோர்கிரவுண்ட், ஸ்கேல், பொசிஷன், கிராப் எல்லா ஆப்ஷன்லயுமே நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண முடியும். இங்க நம்ம எல்லா ஆப்ஷன் கொடுக்க போறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்கேல். ஏன் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இங்கே ஸ்ட்ரிங்காகி உட்காரணும் அப்படின்னா அதோட சைஸ் சின்னதாக இருந்தால் தான் உட்கார முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேல் வேல்யூவை மாற்றிருக்கேன். ஸோ ஸ்கேலுக்கு கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். அடுத்தது பொசிஷன். இது ஃபுல் ஃப்ரேம்லேருந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது பொசிஷன் தான். ஸோ அதனால் இடத்துல மாற்றி வைக்கிறதுக்காக பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஸோ பொசிஷன் இது ரெண்டு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மீதி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோமான்னு கேட்டால் ஒர்க் அவுட் பண்ணுவோம், பட் இப்போ அது தேவையில்லை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக, அதாவது இந்த கீ ஃப்ரேமே வேறு விஷயங்கள் எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், ஹவு தி டிட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அந்த டைமில் இன்னும் பெட்டராக அந்த கிராப்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபோர்கிரவுண்டுக்கு பார்டருக்குலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஸ்கேல், பொசிஷன். இது வெறும் கீ ஃப்ரேமோட பேசிக் மட்டும்தான். கீ ஃப்ரேம் வச்சு நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்கேல் பொசிஷனில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுல் பிளே ஏரியாவில் கொடுக்க போகிறோம். இந்த ஃபுல் பிளே ஏரியா அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியும். இங்கே எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும். அதாவது இங்கே ஒரு ஹைலைட் ஆகாது, இங்கேயும் ஹைலைட் ஆகாது, இந்த இடத்துல மட்டும் ஹைலைட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட மொத்த டைம்லைனோட லென்த். டைம்லைன் என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த் தான் இங்கே காட்டும். ஸோ இது ஸ்டார்டிங் ஃப்ரேம், இது எண்டிங் ஃப்ரேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரேமில் கொண்டு போயிட்டு என் பிளே ஹெட்டை வச்சுட்டு இதில் ஸ்கேலுக்கான கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறேன். ஸ்கேலுக்கான கீ ஃப்ரேம் அப்படின்னா இங்கே ஸ்கேலிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலிங் இடத்துல ரைட் கிளிக் பண்ணால் உங்களால் ஆட் கீ ஃப்ரேம் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே கீ ஃப்ரேம் இருக்கும். இதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு ஓப்பன் குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஆட் டு ஓப்பன் குரூப்ஸ் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த கீ ஃப்ரேம் வந்துடும். அதாவது ஸ்கேலிங், பொசிஷனு, ஃபோர்கிரவுண்ட், பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே இந்த கீ ஃப்ரேம் வந்துடும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தேவையில்லை, நமக்கு தேவை ஸ்கேல். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா எதில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால ரைட் கிளிக் பண்ணி ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். இங்கே பிக்சர் அண்ட் பிக்சர் கீ ஃப்ரேம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்குது. மீதி எல்லா கீ ஃப்ரேமும் ஸ்கேலுக்கு சம்மந்தமானது இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ட்ராக்கிங் இது எல்லாத்துக்கும் இந்த கீ ஃப்ரேம் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம். எண்டிங் கீ ஃப்ரேம் டிசைட் பண்ணணும். ஸோ எண்டிங் கீ ஃப்ரேம் டிசைட் பண்ணிடுறேன். இங்கே திருப்பி எகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலுக்கு போயிட்டு ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 2 கீ ஃப்ரேம் இருக்குது, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம், எண்டிங் கீ ஃப்ரேம். இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் கீ ஃப்ரேம் இருக்கும். அதாவது எந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கீ ஃப்ரேம் பிங்க் கலரில் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிங்க் கலர் இருந்தது அப்படின்னா அதுதான் ஆக்டிவ் கீ ஃப்ரேம். கிரே கலர் இருக்கிறது இன்ஆக்டிவ். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வச்சுட்டு பிளே ஹெட்டை மட்டும் இங்கே மூவ் பண்ணிவிடுவோம். மூவ் பண்ணி இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா எது ஆக்டிவாக இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், எது இன்ஆக்டிவாக இருக்கோ அங்கே சேஞ்சே ஆகாது. ஆனால் பிளே ஹெட் அங்கே இருக்கலாம். playhead இருக்கிறது அது மீன் பண்ணவே மீன் பண்ணது எந்த இடத்துல ஆக்டிவா இருக்கோ அந்த key frame மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகும் சோ திருப்பி இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த key frame கிளிக் பண்றேன் அப்படினா இங்க நான் என்ன चेंज பண்றனோ அது உங்களுக்கு चेंज ஆகும் சோ இத நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க pink color இருக்குது active grey color இருக்குது inactive நான் திருப்பியும் ரீசெட் பண்ணி 50 கொடுத்துறேன் அதே மாதிரி இங்க போனா அப்படினா வேல்யூ चेंज ஆயிருக்கு இங்கேயும் நான் 50 கொடுத்துறேன் சோ நான் என்ன பண்றேன் அப்படினா ஸ்டார்டிங் key frame வச்சிரறேன் இப்போ நமக்கு ஸ்கேலுக்கு வச்சாச்சு ஸ்கேலுக்கு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணலாம் அப்படினா 0 ஆக்கிடலாம் இப்போ 0 ஆயிடுச்சு நான் 100 கொடுத்தறேன் 100 தான் 0 சோ இப்போ வந்து ஸ்கேல் 0 பண்ணா ফুল ஃப்ரேம்ல ப்ளே ஆகணும் பட் ஏன் ফুল ஃப்ரேம்ல ப்ளே ஆகல அப்படினா பொசிஷன் चेंज ஆயிருக்கு பொசிஷன் வந்து ஃபுல்லா இங்க இருக்க வேண்டியது அது கொஞ்சம் தள்ளி இருக்கு சோ அதனால என்ன பண்றேன் அப்படினா பொசிஷனுக்கும் அதே மாதிரி key frame கொடுக்க போறேன் சோ பொசிஷனுக்கு போயிடுறீங்க ரைட் கிளிக் பண்றீங்க add key frame கொடுத்துறீங்க திருப்பி playhead எடுத்துட்டு வரீங்க உங்க அடுத்த key frame எங்க இருக்கோ அங்க கிளிக் பண்ணிட்டு again திருப்பி பொசிஷன் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி add key frame கொடுத்துருங்க இப்போ ஸ்கேலுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் key frame போயிடுறோம் key frame செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஆக்டிவ் பண்ணிக்கோங்க ஆக்டிவ் பண்ணிட்டு 00 ன்னு கொடுத்துருங்க 00 ன்னு கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படினா பொசிஷன் 0 ஆயிடும் சோ உங்களுக்கு ফুল ஃப்ரேம்ல இப்போ கிளிப் இருக்கு இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படினா இந்த மூட்ல ப்ளே ஆகும் ஓகே சோ எனக்கு என்ன ஆச்சு அப்படினா ফুল ஃப்ரேம்ல ப்ளே ஆயிட்டு இருக்கு ப்ளே ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ப்ளேஸ் ஆகுது இது எடுத்த உடனே ப்ளே ஆகாம நான் என்ன பண்ண போறேன் அப்படினா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ফুল ஃப்ரேம்ல ப்ளே ஆகணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ফুল ஃப்ரேம்ல இருந்து எனக்கு 0 க்கு வந்து அதாவது நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வந்து நிக்கணும் அதனால என்ன பண்றா அப்படினா இந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வைக்க போறேன் இந்த ரெண்டு கீ ஃப்ரேம் தள்ளி வைக்க போறேன் இது எப்படி தள்ளி வைக்கிறது எப்படி மூவ் பண்றது அதாவது பிரீமியர் ப்ரோலியோ FC ப்ரோலியோ நீங்க வந்து ஜஸ்ட் கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணீங்க அப்படினா கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படினா மூவ் ஆயிடும் இங்க இருந்து நான் கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்ணா மூவ் ஆயிடும் பட் ஆவிட்ல அது மூவ் ஆகாது ஆவிட்ல எப்படி மூவ் பண்றது அப்படினா எந்த கீ ஃப்ரேம் மூவ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த கீ ஃப்ரேம் அல்லது ரெண்டு கீ ஃப்ரேம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ரெண்டு கீ ஃப்ரேமும் shift ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும் சோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணீங்க அப்படினா தான் உங்களால டிராக் பண்ண முடியும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணலனா உங்களால டிராக் பண்ண முடியாது இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா இது வரைக்கும் ஃபுல்லா ப்ளே ஆயிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது போய் பொசிஷன்ல உட்கார்ந்துரும் சோ இதுதான் நாம பிளான் பண்ணது இப்போ நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படினா இது போய் ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகும்போது இதே மீன் டைம் எனக்கு எல்லா கிளிப்பும் உள்ள வரணும் இந்த டைமிங்ல அதாவது இது போய் ப்ளேஸ் ஆகும்போது எல்லா கிளிப்பும் அததன் செட்டில் ஆயிடணும் சோ இது ரைட்ல இருந்து லெஃப்ட் लेफ्ट ல இருந்து ரைட் டாப் டு பாட்டம் னு சொல்லிட்டு நமக்கு எந்த மாதிரியான பொசிஷன்ல தேவையோ அந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்றது அப்படிங்கறத பாப்போம் நான் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் திருப்பியும் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த கீ ஃப்ரேமோட எண்ட் கீ ஃப்ரேம்னு ஒரு விஷயம் இருக்கும் எண்ட் கீ ஃப்ரேம்ல உங்க ப்ளே ஹெட் வெச்சிருங்க இப்போ எண்ட் கீ ஃப்ரேம்ல நான் ப்ளே ஹெட் வெச்சிட்டேன் இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுங்க அதாவது இந்த ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணாம கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணுங்க இங்க வெச்சோ கிளிக் பண்ணீங்க அப்படினா ப்ளே ஹெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணாம கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணுங்க கிளிப் செலக்ட் ஆயிடுச்சு நான் திருப்பியும் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்றேன் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்ணி நான் இங்க வொர்க் அவுட் பண்ணா என்னால பார்க்க முடியாது அதனால என்ன பண்றேன் அப்படினா என்னோட விசிபிலிட்டி ஐகானை இங்க இருந்து தேர்ட் ட்ராக் மாத்திறேன் இந்த ட்ராக்கை ஜஸ்ட் டெம்பரரி ஆஃப் பண்ணிருக்கேன் அதாவது V4 ல இருந்து V3 க்கு வந்தாச்சு திருப்பியும் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன் இங்க ஸ்கேலுக்கும் பொசிஷனுக்கும் அதே மாதிரி key frame ஃபிக்ஸ் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்றேன் add key frame ரைட் கிளிக் பண்றேன் add key frame end key frame கொடுத்தாச்சு again திருப்பியும் ஸ்டார்டிங் போறோம் ஸ்கேலுக்கு add key frame பொசிஷனுக்கும் add key frame கொடுத்தாச்சு இப்போ ஸ்டார்டிங்லயும் key frame இருக்கு எண்டிங்லயும் key frame இருக்கு நமக்கு ஸ்டார்டிங்ல एक्चुअली நாம இங்க கொடுக்கல நாம எங்க கொடுத்துறோம் அப்படினா கொஞ்சம் தள்ளி கொடுத்துறோம் அதனால அந்த இடத்தையும் திருப்பி மார்க் பண்ணிக்கோங்க திருப்பியும் நான் இந்த கிளிப்புக்கு போறேன் அதோட ஸ்டார்டிங் key frame எங்க இருக்கோ அங்க போய்ட்டு again திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறேன் திருப்பி இந்த கிளிப்பை செலக்ட் பண்றேன் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்றேன் இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இதுதான் ஈஸி மெத்தட் இது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ப்ராப்பரா வர்க் பண்ண முடியும் இல்ல அப்படினா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஓகே சோ இப்போ ஸ்டார்டிங் வந்தாச்சு திருப்பியும் ஸ்டார்டிங்ல as it is அந்த கிளிப் இருக்கவே இருக்கட்டும் எண்டிங்ல எனக்கு முடியும்போது மட்டும் தான் இது மாறணும் சோ ஸ்டார்டிங்ல திருப்பி கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு எந்த key frame active key frame அந்த key frame செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டா என்ன பண்றா அப்படினா ஸ்கேல் வேல்யூ as it is அப்படியே இருக்கட்டும் position மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க position மட்டும் கிளிக் பண்றேன் position கிளிக் பண்ணிட்டு இதுல positionோட வேல்யூ மாத்துறேன் அதாவது x axis வேல்யூ மாத்துறேன் x axisல எனக்கு இங்க இருந்து உள்ள வரணும் அல்லது y axis மாத்திக்கலாம் y axis எனக்கு வந்து டாப் டு பாட்டம் வரணும் மேல இருந்து கீழ வரணும் அதனால டாப் டு பாட்டம் கொடுத்துறேன் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துறோம் சோ இங்க வச்சிரறேன் ப்ளே பண்ணும்போது இப்படி வரும் சோ இந்த 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 ফুল ஃப்ரேம்ல இருக்குது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும் அப்படினா போய் ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் ஆகும் அதே மீன் டைம் எனக்கு என்ன ஆகும் அப்படினா அடுத்த கிளிப் மேல இருந்து கீழ வரும் கரெக்ட்டான ரெண்டும் கரெக்ட்டான ஒரு டைமிங்ல மீட் ஆகும்போது கரெக்ட்டா செட்டில் ஆயிடும் இதே மாதிரி அடுத்த ரெண்டு கிளிப்புக்கும் பண்ண போறோம் எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துறோம் again திருப்பியும் இந்த கிளிப்பை செலக்ட் பண்றோம் கிளிப்பை செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங் key frame கிளிப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணுங்க எஃபெக்ட்ஸ் எடிட்டர் ஓபன் பண்ணுங்க திருப்பி key frame கொடுங்க நான் ஸ்கேலுக்கு கொடுத்துறேன் பொசிஷனுக்கு key frame கொடுத்துறேன் அதே மாதிரி end key frame செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கும் கிளிக் பண்றீங்க end key frame செலக்ட் பண்ணிக்கோங்க திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு தடவை ஏன் க்ளோஸ் பண்ணி காட்றேன் அப்படினா உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி காட்றேன் திருப்பி கிளிக் பண்ணுங்க திருப்பி இங்க போயிடு ஸ்கேல்ல add key frame பொசிஷனுக்கும் add key frame சோ ரெண்டுக்குமான key frame கொடுத்தாச்சு இது ரெண்டையும் திருப்பியும் அதே மாதிரி வழக்கம் போல பொசிஷன் போறீங்க, பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பொசிஷனில் ஸ்டார்டிங் கீஃப்ரேம் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் கீஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல V2க்கு வச்சிடுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் கீஃப்ரேம் போயிட்டு இதில் எக்ஸ் ஆக்சிஸை மாற்றிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கிளிப்பை வச்சுட்டு ப்ளே ஹெட் எங்கே வேணுமோ, அதாவது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீஃப்ரேமோ அந்த இடத்துல கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நாலு கிளிப்புக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ளே பண்ணுறோம், ஃபுல் ஃப்ரேம் வருது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சாம்பிளுக்காக காட்டுறேன். இதை நம்ம எந்த மாதிரியான மூடில் வேணால் செட் பண்ணலாம். பட் எந்த மூடில் செட் பண்ணாலும் நமக்கு கீ ஃப்ரேம்னா என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நம்ம இது ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திருப்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இங்கே கீ ஃப்ரேம் வந்ததோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோக்ராம் மானிட்டர்லேயும், அதாவது இங்கே இருக்க டைம்லைனுக்கான ப்ரோக்ராம் மானிட்டர்லேயும் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண முடியும். இங்கே நம்ம எவ்வளோ கீ ஃப்ரேம் வச்சுருக்கோமோ அந்த கீ ஃப்ரேம் உங்களுக்கு இங்கேயும் காட்டும். இந்த கீ ஃப்ரேம் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் ஆக்சஸ் ஆகும். மேனுவலாக மூவ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இங்கே நான் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், ஒரு வேல்யூ கொடுத்து இந்த கீ ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறேன். பட் இங்கே நான் வேல்யூ கொடுக்காம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது சில விஷயங்கள் இருக்கும். எப்படி அப்படின்னா, சில நேரங்களில் ரேண்டமாக மூவ் ஆகணும், எனக்கு இங்கேருந்து இது மூவ் ஆகணும், இங்கேருந்து எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ரேண்டமாக நாமளே கையில் மூவ் பண்ணுறது, வேல்யூ கொடுக்காம ஜஸ்ட் நாமளே அப்படி கண்ணிலே பார்த்து மூவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ணிலே பார்த்து மூவ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே கீ ஃப்ரேம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் கீ ஃப்ரேம் வரும். அதே ஆட் கீ ஃப்ரேம் தான் இங்கே கொடுக்குறதும். இங்கேயும் கொடுத்து நீங்கள் கீ ஃப்ரேம் ஆக்சஸ் பண்ண முடியும், இங்கேயும் கொடுத்து நீங்கள் கீ ஃப்ரேம் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளிப்பை நீங்கள் மேனுவலாக மூவ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ண முடியும். மேனுவலாக எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கீ ஃப்ரேம் விழுந்துகிட்டே இருக்கும். நான் இங்கே வச்சிருக்கேன், இங்கே வச்சுட்டு என் பிளே ஹெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி திருப்பி இங்கேருந்து இந்த கிளிப்பை நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப்பை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் மூவ் பண்ணால் என் கீ ஃப்ரேம் வந்துடும். நான் இங்கே வச்சிடுறேன், இங்கே மூவ் பண்ணால் எனக்கு கீ ஃப்ரேம் வரும். நான் திருப்பியும் இங்கே வைக்கிறேன், திருப்பி நான் மூவ் பண்ணால் இங்கே வரும். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ ஃப்ரேம் வந்து என்னோட ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறிட்டே இருக்கும். இங்கேயும் இந்த கீ ஃப்ரேம் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி தான் அவங்க கீ ஃப்ரேம் மூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி கிளிப்பை மூவ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே உங்களுக்கு கிளிப்பு மூவ் ஆகிட்டே இருக்கும். திருப்பி கிளிக் பண்ணுறீங்க, திருப்பியும் ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்தும் ஒர்க் பண்ண முடியும். மேனுவலாகவும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வரும். இங்கே வைக்கிறீங்க, திருப்பியும் கிளிக் பண்ணுறீங்க, வேணும்னா மூவ் பண்ணிக்கிறீங்க. திருப்பி இங்கே வரீங்க, இங்கே வைக்கிறீங்க, திருப்பி கிளிக் பண்ணுறீங்க, வேணும்னா மூவ் பண்ணுறீங்க. எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீ ஃப்ரேம் வேண்டாம் அப்படின்னா டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும். கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ நான் எல்லா கீ ஃப்ரேம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ கீ ஃப்ரேம் டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கிளிப்பில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா கிளிப் ஆசிடிஸ் என்ன இருந்ததோ அதே மெத்தடில் வந்துடும். இப்போ நான் சொன்னது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு கீ ஃப்ரேமோட சாம்பிள்ஸை காட்டுறதுக்காக மட்டும்தான் சொல்லியிருந்தது. இந்த கீ ஃப்ரேம்லேயே நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் பண்ணுறதுனா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இந்த கிராப்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது அடுத்தடுத்த வீடியோக்களில் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கீ ஃப்ரேமோட பேசிக் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் டேம்டட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம்டட். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.